அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அணியின் சார்பாக வருகை புரிந்திருக்கின்ற நடத்தப்படுகின்ற இந்த புனித விழாவில் நான்குதலக்கின்ற விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து பெரியவர்களே, தாய்மை அன்பிற்குரிய நண்பர்களே, ஊடகத்துறையைச் சேர்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான்கு தலைக்கின்ற நேரம் இன்னும் 3 நிமிடம் 5 நிமிடம் இருப்பதால் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் கூட இந்த புனிதமான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்றது உள்ளபடியே எத்தனையோ நீங்களை போன்ற அரசியல்வாதிகள் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டாலும் அதிலே கிடைக்காத ஒரு ஆத்ம திருப்தி, மன அமைதி, இப்படிப்பட்ட புனித விழாக்களில் நடைபெற்ற பொழுது இயற்கையாகவே அந்த மனித ஆத்ம திருப்தி ஏற்படுகிறது. அந்த உணர்வு எனக்கு மட்டுமல்ல, இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் அந்த உணர்வு ஏற்பட்டிருக்கும் என்று கருதுகிறேன். ஆக அப்படிப்பட்ட புனிதமான விழாவை இங்கே நடத்தி அதிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பினையும் பெற்றமைக்காக எல்லாமல்ல இறைவனிடம் அல்லாவிற்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும். ஆகவே அல்லாவுடைய இந்த கிருபையினால் இந்த நமது இந்த மக்கள் இன்றைக்கு இஸ்லாம் வந்து இங்கே சொன்னது போல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் சொந்தம் என்று நான் சொல்லவே மாட்டோம். அதை முழுமையாக உணர்ந்தவர்கள் மனித குலத்திலே மனிதனாக தோன்றியிருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டி நமது குர்ஆன் தான். அந்த குர்ஆன் வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோரும் அதை கடைபிடித்து நடந்தால் மனிதனுடைய நாட்டிலே எந்த பிரச்சனையும் வராது. ஆக எல்லா மதங்களும் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் போதனைகள் செய்திருக்கிறேன். எல்லா நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் எல்லா வழிமுறைகளையும் சொல்லியிருக்கின்றன. அந்த வகையிலே இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம், மனித குலத்தை வளப்படுத்துவதற்காக ஏற்படுத்த இன்றைக்கு அல்லாவினால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அல்லாவின் மூலமாக நபிகள் நாயகத்தினால் இங்கே நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான அந்த மார்க்கம் அவர்களுக்கு மட்டுமல்ல, நாம் எத்தனை பேரும் அதை கடைபிடித்து அதை தொழுவதால் கடைபிடிப்பதால் நிச்சயமாக இறைவனிடம் நல்ல மனிதனாக தூய்மையான மனிதனாக வாழ முடியும் என்பதை தெரிவித்து அப்படிப்பட்ட நல்ல வழியை பின்பற்றுகிற இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அவர்களுக்கு இந்த விழா ஏதோ அவர்களுக்கு மட்டுமல்ல ஒரு மத நல்லிணக்கத்திற்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு இடம் என்று சொன்னால் அது திண்டுக்கல் தான் என்பதை மெய்ப்பிக்கின்ற வகையிலே இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்து இதை ஏற்பாடு செய்த நமது அன்பு கழக சகோதரர்கள் நமது யூசுப் அன்சாரி உட்பட்ட அனைத்து சகோதரர்களுக்கும் அந்த எங்களுடைய இயக்கத்துடைய பொறுப்பாளர்களுக்கும் வந்து சிறப்பித்த உறுப்பினர் ஜமாத் பெரியவர்கள் தோழமை கட்சியைச் சேர்ந்த தமாக்கா பெரியவர்கள் அனைவருக்கும் ஜனநாயக கட்சி அண்மை சகோதரர் அன்சார் அவர்களுக்கும் அபிபுல்லா தெரியும், அபிபுல்லா அவர்களுக்கு எத்தனை தெரியாது முதல்ல பார்த்துருக்கேன். அபிபுல்லா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கும் சிறப்பித்தவருக்கும் எனது சிறப்பு சொற்பொழிவாக மௌலானா மௌலவி அல்காஷ் பிஎம் முகமது கமாலுதீன் அவர்கள் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. அப்புறம் பேச முடியாது.